ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை ரொம்ப கடுமையாக இருக்கு, வேகமாக பரவிட்டு இருக்குது. அகில இந்திய அளவில் 24 மணி நேரத்தில் 414,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 3900 பேர் இறந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 24,800 பேர் நேற்றுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இறந்தவங்க எண்ணிக்கை 195. இது மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருக்கு. ஸோ நம்ம சின்ன பையங்க தானே, நமக்கு இது வராதுன்னு நினைச்சிடாதீங்க. குழந்தைகளுக்கு கூட வர்றதுக்கு இனி வாய்ப்பு இருக்கு, அடுத்த மூணாவது அலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே இப்போ உடனடியாக நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஒரு கூட்டம் இருக்குது அல்லது கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகவே போகாதீங்க. திருமண நிகழ்ச்சிகள் அப்படின்னா கூட போகாதீங்க. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னா கூட எங்கேயும் நீங்கள் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க. கிடைக்கிது அப்படின்னா உடனடியாக போய் இந்த வேக்சின் போட்டுக்கோங்க. கோவேக்சின் இல்லாட்டி கோவிஷீல்டு, ரெண்டு வேக்சின் நான் போட்டுட்டேன். அது எந்த விதமான பின்விளைவும் கிடையாது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. வேக்சின் போட்டுட்டோம்னா பெரும்பாலும் வராது, வந்தால் கூட ரொம்ப மைல்டாக போயிடும். நீங்கள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் சமூக இடைவெளி விட்டு நீங்கள் இருக்கணும். எப்போதுமே நீங்கள் தவறாமல் முகக்கவசம் நீங்க அணியணும். ஒரு சிலர் வந்து முகக்கவசத்தை அணிஞ்சிட்டு பேசும்போது இந்த மாதிரி பேசுறாங்க, ஒரு சிலர் முகக்கவசம் அணியாமலே இருக்கிறாங்க, இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட நீங்க முகக்கவசம் அணிங்க, சமூக இடஒதுக்கீடுங்க, முடிந்த வரைக்கும் நீங்க கையில் அடிக்கிற சோப்பால் கழுவுங்க, சானிடைசரை பயன்படுத்தி கையை நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு ஒருவேளை வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, ரூமுக்குள்ளே இருங்க. நம்மகிட்ட இருந்து இன்னொரு கண்டிப்பாக வரக்கூடாது. 70 நாமாக இருந்தாலும் இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கணும் நினைங்க. இன்னிலிருந்தே நீங்க இந்த ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும், இதை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். இது நமது தேசிய கடமை, இந்த உலக சமுதாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை நினைச்சுக்கோங்க. பிளீஸ் என்டர் இன்டு ஆக்ஷன் டுடே.